வணக்கம். இது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொண்டும் நான் ஹஸ்லி முனாஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை மாற்றும் வர்த்தமானி வெளியீடு. பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வரை கல்வி நடவடிக்கைகளிலிருந்து விலக விரிவுரையாளர்கள் தீர்மானம். 1 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் போலீஸ் வலையில். டெங்கு நோய் மீண்டும் தலை தூக்கும் அபாயம். COVID-19 வைரஸ் தொற்று அவதான நிலையை கடந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வைத்தியர்களின் ஓய்வூதிய வயதெல்லையை மாற்றுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் என்ற அடிப்படையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய விசேட வைத்திய நிபுணர்கள், அரச வைத்திய அதிகாரிகள், பற்சத்திர சிகிச்சை வைத்தியர்கள், அரசில் பதிவு செய்யப்பட்ட வைத்திய அதிகாரிகள் ஆகியோரின் கட்டாய ஓய்வூதிய வயதெல்லை மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. 63 வயதை பூர்த்தி செய்துள்ள குறித்த வைத்தியர்கள் எதிர்வரும் 31 தேதியுடன் ஓய்வு பெற உள்ளனர். இதுவரை 62 வயதை பூர்த்தி செய்துள்ள வைத்தியர்கள் 63 வயதை பூர்த்தி அடையும் போது ஓய்வு பெற வேண்டும். அத்துடன் 61 வயதை பூர்த்தி செய்துள்ள வைத்தியர்கள் 62 வயது பூர்த்தி அடையும் போது ஓய்வு பெற வேண்டும் என வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 60 வயதை பூர்த்தி செய்துள்ள வைத்தியர்கள் 61 வயதாகும் போது ஓய்வு பெற வேண்டும். இந்நிலையில் 59 வயதை பூர்த்தி செய்துள்ள வைத்தியர்கள் 60 வயதாகும் போது ஓய்வு பெற வேண்டும் என வர்த்தமானியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு ஊழியர்கள் 60 வயதில் ஓய்வு பெறுவதற்கென எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்தை விசேட வைத்திய நிபுணர்கள் மற்றும் வைத்தியர்கள் தொடர்பில் மாத்திரம் செயற்படுத்துவதை அடுத்த மாதம் 25 தேதி வரை கைவிடும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. 176 விசேட வைத்திய நிபுணர்கள் தாக்கல் செய்த ரீட் மனு ஆராயப்பட்டதை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாணவர்களின் வன்முறை செயற்பாடுகளை நிறுத்தி பல்கலைக்கழகத்தினுள் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் வரை கற்பித்தல் நடவடிக்கைகளிலிருந்து தொடர்ந்தும் விலகியிருக்கப் போவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட விரிவுரையாளர் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் அத்துல சேனாரத்ன மற்றும் அவரது மகன் மீது கடந்த 10 தேதி பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் தாக்குதல் நடத்தினர். சம்பவத்துடன் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு கைதான 12 பேரின் மாணவ அங்கத்துவத்தை ரத்து செய்ய பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. கைதான 12 மாணவர்களும் எதிர்வரும் 22 தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களின் வன்முறை செயற்பாடுகளை நிறுத்தி பல்கலைக்கழகங்களுக்குள் தமது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட விரிவுரையாளர்கள் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் உள்ள விரிவுரையாளர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் உட்பட அனைவரினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான செயற்திட்டங்களை முன்னெடுக்காவிட்டால் எவ்வாறு நாம் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது? நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இங்கில்லை. அவதான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். எந்த ஒரு விளக்கங்களை வழங்கிய போதிலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. எமக்கு சட்டத்தை கையில் எடுக்கவோ வன்முறையில் ஈடுபடவோ முடியாது. பாடநெறியுடன் தொடர்புடைய விடயங்களை மாத்திரம் மாணவர்களுக்கு கற்பிக்கவில்லை. ஒழுக்க விழுமியங்களை நாம் அவர்களுக்கு கற்பிக்கின்றோம். இதனால் நம்பிக்கை மற்றும் இணக்கப்பாட்டுக்கு அமையவே எம்மால் செல்ல முடியும். இதனால் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை முதற்கட்ட செயற்பாடாகவே காணப்படுகிறது. இதற்கு பதில் கிடைக்காவிடின் எதிர்காலத்தில் இதனை விடவும் நேரடி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நேரிடும். மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து டெங்கு பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழை காரணமாக பல இடங்களில் நீர்த்தேங்கி நிற்கும் நிலை அதிகரித்துள்ளது. இதனால் நுழம்பு பெருக்கம் உயர்வடைந்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு நோய் பரவல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நோய் பரவலை தடுக்கும் வகையில் சூழலை சுத்தமாக வைத்திருப்பது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு சுகாதார பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொலனறுவி மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் டெங்கு நுழம்பு பெருக்கம் காணப்படும் இடங்களை சோதனைக்குட்படுத்தும் வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. மாநகர சபைக்குட்பட்ட தமன்கடுவ பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம், பொது சுகாதார பரிசோதகர்கள், ராணுவத்தினர், பாடசாலை மாணவர்கள் ஆகியோர் இணைந்து வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர். பொதுமக்களை தெளிவுபடுத்தும் செயற்பாடும் இதற்கு இணைவாக இடம்பெற்றது. எதிர்வரும் தேர்தலில் கூட்டணியாகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போட்டியிடும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாம் கூட்டணியாகவே ஒன்றிணைந்துள்ளோம். இதற்கான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பில் தேர்தல் ஆணையாளருக்கு அறிவிப்பதற்கான பணிகள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. ரணில் விக்ரமசிங்கவும் நானும் இணைந்து தேர்தலில் போட்டியிடும் போது சமூக ஊடகங்களில் இது தொடர்பில் பல விமர்சனங்கள் வெளியிடப்பட்டன. என்னை அவமானப்படுத்தியதுடன் அரசாங்கம் என்ற வகையில் நான் முன்னெடுத்த வேலை திட்டங்களையும் விமர்சித்தனர். இன்று இந்த நிலைமை மாற்றம் அடைந்துள்ளது. அவ்வாறு விமர்சித்தவர்களுக்கு இன்று ஜனாதிபதி பதவியும் இல்லை, பிரதமர் பதவியும் இல்லை. ஜனாதிபதி
2020 தேசிய உற்பத்தி திறன் விருது விழா அலரி மாளிகையில் இடம்பெற்றது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் தலைமையில் இடம்பெற்ற விருது விழாவில் அமைச்சர் மனுசு ராணேகார உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 269 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அரசு தரப்பில் தங்க விருதை இலங்கை விமானப்படை பெற்றுக் கொண்டது. பிரதமரின் செயலாளர் அனுரு திசாநாயக்க, தொழிலமைச்சின் செயலாளர் RBA விமலவீர, தேசிய உற்பத்தி திறன் அலுவலகத்தின் பணிப்பாளர் சம்பிக்க தர்மசேன ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். உற்பத்தி திறனின் அடிப்படையிலே நாட்டின் அபிவிருத்தி எதிர்காலம் அடங்கியுள்ளது. எதிர்கால பரம்பரைக்கு நம்பிக்கைக்குரிய வழிகளை உருவாக்கவும் சந்தர்ப்பம் கிடைக்கும். எமது வியாபார சமூகம் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு இன்று முகம் கொடுத்துள்ளது. பல்வேறு அரச பிரிவுகள் இந்த நிலைமையை கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டிய காலம் உருவாகியுள்ளது. அரச பிரிவாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் இந்த சவால்களை வெற்றி கொண்டு முன்னோக்கி பயணிக்க வேண்டும். 2023 நாம் எதிர்கொள்ளும் சவாலாகவும் இது இருக்கலாம். புதிய படைப்பாற்றலுக்கு இடம் அளிக்க வேண்டும். அரசின் பல கூட்டு தாவரங்கள் உற்பத்தி திறன் தொடர்பில் கவனம் செலுத்தாது உள்ளன. திரைசேருக்கு பல கோடி ரூபாய் கடன்களை கொண்டு சேர்க்கும் நிறுவனங்களாக அவை மாறியுள்ளன. எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன முன்னாள் பேராயர் ஒஸ்வல் கோமேசை சந்தித்தார். கழனியில் உள்ள முன்னாள் பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்ற பிரதமர் அருட்தந்தை ஒஸ்வல் கோமேசை சந்தித்து உரையாடியுள்ளார். ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜாயக்கொடி, பாராளுமன்ற உறுப்பினர் யதாமினி குணவர்தன, அருட்தந்தை விக்டர் ஜாயமான்னா ஆகியோரும் அங்கு பிரசன்னமாகியிருந்தனர். நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பங்களிப்புடன் பாடசாலைகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனுச நாணேகார தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை பைகளை பகிர்ந்தளிக்கும் வேலைத்திட்டம் ஒன்று அபராதுவ கட்டுக்குறுந்த விகாரையில் இடம்பெற்றது. அமைச்சர் மனுச நாணேகாரவின் எண்ணக்கருவிற்கு அமைய செயற்படுத்தப்படும் விசிட் டு கோல் வேலைத்திட்டத்துக்கு இணைவாக குறித்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் ஜப்பான் தூதுவர்கள் சிலரும் பங்கேற்றனர். ஜப்பான் நாட்டவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காலி மாவட்டத்திற்கு அவர்களை அழைத்து வந்து விசிட் டு கோல் என்ற வேலை திட்டத்துக்கு பங்களிப்பை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் காலி மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும். அவ்வாறு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை வெறுமனே கடற்கரைகளுக்கு மாத்திரம் அழைத்துச் செல்லாது, அங்குள்ள பாடசாலைகளுக்கு அழைத்துச் சென்று அவற்றின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் சுற்றுலா பயணிகளின் ஒத்துழைப்பை பெறவுள்ளோம். இதுவரை 10க்கும் அதிகமான பாடசாலைகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கி அடிப்படை வசதிகளை இலங்கை எதிர்கொண்ட மிக சிரமமான சந்தர்ப்பங்களில் சீனா நெருங்கிய நண்பராக தமது ஆதரவை வழங்கியுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ரப்பர் அரிசி ஒப்பந்தத்துக்கு 70 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டும், இலங்கை சீன ராஜதந்திர உறவுகளுக்கு 65 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேசிய மட்டத்தில் இடம்பெற்ற சித்திரம் மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கப்பட்டன. அத்துடன் சி ஜின்பிங் சீன நிர்வாக கிரந்தத்தின் மொழிபெயர்க்கப்பட்ட முதலாவது அத்தியாயம் வெளியிடப்பட்டது. இலங்கை சீன ஒருங்கிணைப்பு சங்கத்தின் தலைவரும் பேராசிரியருமான ரோஹண லக்ஷ்மண் பியதாச பிரதான உரை நிகழ்த்தினார். இலங்கை சீன நட்புறவு சங்கமும் கழனி பல்கலைக்கழக சிங்கள மொழி பிரிவும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. இப்பல்கலைக்கழகத்தின் தொலைத்தொடர்பு பிரிவு இதற்கு அனுசரணை வழங்கியது. இசுருபாய கல்வி அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் இலங்கை சீன ஒருங்கிணைப்பு சங்கத்தின் செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நுகர்வோர் அதிகார சபை முட்டைக்கென வழங்கியுள்ள புதிய விலையை ஏற்றுக்கொள்ள முடியாதென முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தது. இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. வெள்ளை முட்டைக்கென 42 ரூபாவும் சிவப்பு முட்டைக்கென 44 ரூபாவும் உயர்ந்தபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்தார். இந்நிலையில் இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் இருக்கும் நிர்ணய விலைகளை விடவும் புதிய விலை குறைந்த மட்டத்தில் இருப்பதாகவும் முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி குவேரே டி சொய்சா தெரிவித்தார். தமது கட்சிக்காரர்கள் குறித்த விலை தொடர்பில் இணக்கப்பாட்டை வெளியிடப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். மனுவை ஆராய்வதற்கு உத்தரவிடுமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு மனுவை ஆராய தீர்மானம் எடுத்தது. முட்டைக்கான நிர்ணய விலையை அறிவித்து கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி நுகர்வோர் அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை கைவிடுவதற்கான இடைக்கால உத்தரவொன்றையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் விசேட போலீஸ் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
பாடசாலைகளை இலக்காக கொண்டு போதைப்பொருள் வர்த்தகம் இடம்பெறுவதை தடுப்பதே இதன் நோக்கமாகும். போதைப்பொருள் பயன்பாட்டிலிருந்து மாணவர்களை மீட்கும் வகையில் விசேட சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். இதன்போது 4 மாணவர்கள் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். தரம் 8 உயர்தரம் வரையான மாணவர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் அவர்களின் வகுப்பறைகள் மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனை செய்யப்பட்டன. மாணவர்களின் பாடசாலை பை உட்பட அவர்கள் உடற்பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டனர். மட்டக்களப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எஸ் ஹெட்டியாராய்ச்சி தலைமையில் இடம்பெற்ற சோதனை நடவடிக்கையில் பாடசாலை அதிபர்களும் தமது பங்களிப்பை வழங்கியிருந்தனர். உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சினால் 11 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மட்டு புகையிரத ஒழுங்கை வீதி திறந்து வைக்கப்பட்டது. மட்டு நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் கடந்த பல ஆண்டுகளாக சிறு ஒழுங்கையாக இருந்த மட்டக்களப்பு புகையிரத நிலையத்துக்கு அருகாமையிலிருந்த புகையிரத ஒழுங்கை வீதி நவீனமயப்படுத்தப்பட்டு காபட் வீதியாக நிர்மாணிக்கப்பட்டு பொதுமக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. மட்டு மாநகர முதல்வர் தியாகராஜா சரவணபவன் முன்னிலையில் இடம்பெற்ற வீதி திறப்பு விழாவில் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாநகர ஆணையாளர் ஞா மதிவண்ணன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.